ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துச்சு, அந்த பெல் பட்டன் லாலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை வச்சு நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். மறக்காமல் இந்த ஷேர்வி அப்படிங்கிற ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பேமெண்ட் தந்துகிட்டு இருக்காங்க. நானும் வித்ரா போட்டிருக்கேன், எப்போ வித்ரா வரும்னு தெரில. நான் வந்து வந்தோடனே பேமெண்ட் ப்ரூஃபை வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் சேர் அப்படிங்கிற ஒரு லிங்க்கை போட்டிருப்பேன், வீடியோவும் போட்டேன், மாடர்ன் சேர் வீடியோவும் போட்டேன். அதை நீங்கள் செக் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் பேமெண்ட் வந்துட்டுருக்கு. அதுக்கான ஸ்கிரிப்டையுமே நான் டெலிகிராமில் கொடுத்துட்டேன், நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்டு நீங்கள் டெய்லி அதில் ஸ்பெண்ட் பண்ண கூட தேவையில்ல. ஸ்கிரிப்டை போட்டு விட்டாலே போதும், டெய்லியும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்போண்ட் வெப்சைட்டை வந்து அது இப்போக்கி யாரும் யூஸ் பண்ணாதீங்க, யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா தராங்களா இல்லையாங்கிறது தெரில. ஸோ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரி டெவலப்பு, இதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா பேமெண்ட் பக்காவாக தந்துட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த லைக் சார் வீடியோ தான், அதை நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பக்காவாக தந்துட்டுருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறதுல 2 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற, அதாவது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற வெப்சைட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் டெலிகிராம்லேயுமே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பேமெண்ட்டை தந்துட்டுருவாங்க. ஸோ பேமெண்ட்லாம் கஸ்டமர் சர்வீஸு கூட இருக்காங்க. நான் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணும், எப்படி வித்ரா பண்ணும் எல்லாமே நான் ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் நம்ம குரூப் வச்சுருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்க போகிற ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டு தான், வெப்சைட்டை லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து பக்கத்தில் கெட் வெரிஃபிகேஷன் கோடுன் இருக்கும், அதை கொடுத்து கீழே கோடு என்டர் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எகைன் கேட்கும், மறுபடியும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இன்வைட் கோடு தானாக வந்துடும். அடுத்து நிக் நேம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு கொஞ்சம் மறக்காமல் போட்டுக்கோங்க. போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். இதில் உங்களுக்கு சைன் அப் போனஸாக 100 ரூபா கொடுத்துருவாங்க, மிச்சம் 21 ரூபா நான் ஏர்ன் பண்ணது. உங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குற சைன் அப் போனஸை நீங்கள் வித்ரா பண்ண முடியும்னு கேட்டால் நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஐபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லியும் ஏர்னிங்ஸ் தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷனுக்கு கமிஷன் தராங்க. இன்வைட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்குறேன், அது சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி இன்வைட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தாலும் கடைசியாக மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கீழே காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட காப்பி லிங்க் வந்துடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக தராங்க, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது டீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே என்னோட டீம் சைஸில் 45 பேர் இருக்காங்க, அதுக்கு டீம் கமிஷன் 15 ரூபா வந்திருக்கு. இதில் இதில் கமிஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது, இதில் நீங்கள் ஈஸியாக 500 ரூபா எடுத்துலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வந்து இதில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் கெட்டு போனஸ்ன்னு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் கீழே ஒரு வெள்ளை ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாஸ்க்கு நீங்கள் கவனமாக பாருங்கள். இன்வைட் 10 பீப்புள் ரிஜிஸ்டர் அண்ட் கம்ப்ளீட் ஆர்டர் டூயிங், அதாவது இன்வைட் 10 பீப்புள் அண்ட் ரிஜிஸ்டர் அண்ட் கம்ப்ளீட் ஆர்டர்னு இருக்கும். அதாவது நீங்கள் 10 பேரை இன்வைட் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க டெய்லி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 பேரை இன்வைட் பண்ணதுக்கு உங்களுக்கு 100 ரூபா போனஸை தருவாங்க. வித்ரா பண்ணிக்கலாம் அதை நீங்கள். இது வந்து உங்களுக்கு 7 நாள் தான் வேலிடியாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 7 நாள் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 பேரை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க டெய்லியும் கம்ப்ளீட் ஆர்டர், அதாவது டெய்லியும் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கி மட்டும் அவங்க வந்து ஒரு நாளாச்சும் அவங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா உங்களுக்கு போனஸ் ஆட் ஆகிடும், 10 பேரை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா. அடுத்தது கீழே வந்து இன்வைட் 3 ஃப்ரெண்ட்ஸ் டூ ரீசார்ஜ் கம்ப்ளீட்னு போட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் 3 வேலிட் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா தருவாங்க. அடுத்தது 12 பேர் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபா தருவாங்க. இந்த ஆஃபரை யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடைசி 2 ஆஃபர் வேணாம், ஃபஸ்ட்டு இருக்கிற ஆஃபர் பார்த்துக்கோங்க. கடைசி 2 ஆஃபர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்கிற ஆஃபர் பார்த்துக்கோங்க, 10 பேர் இன்வைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 100 ரூபா தந்துருவாங்க. நீங்கள் இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ரிசீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரிசீவ் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ரிசீவ் பட்டனை கொடுக்காமல் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போனஸ் வந்து ஆட் ஆகுது, அந்த அதாவது இந்த இது வந்து 0/10ங்கிறது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ரிசீவ் கொடுத்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 1, 2, 3 ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிசீவ் கொடுத்துட்டு இந்த டூயிங்னு வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அடுத்த வேலையை இன்வைட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்வைட்டில் கமிஷன்லாம் வரும், அது நீங்கள் எடுத்துக்கலாம்.
இன்வைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷிப்பிங் அட்ரஸ் பயன் பண்ணும். அது எப்படி பயன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மெசேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஷிப்பிங் அட்ரஸ் ஃபில் ஆகிடும். அடுத்து எப்படி ஏன் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜ் வந்தோடனே உங்களுக்கு சைன் பண்ண சார் 100 இருக்கும், உங்களுக்கு ஒரு விஐபி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆஃபர் சப்ளைஸ் அப்படின்னு ஒரு விஐபி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆர்டர் கிராப் ஆகிடும். ஒரு நாளைக்கு வந்து 20 ஆர்டர் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நாள் எவ்வளோ கிடைக்குதோ அதை விட அதிகமாக தான் அடுத்த நாள் கிடைக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு நாளோட இன்கமும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெய்லியும் ஒரு ஒரு நாளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள், 20 ஆர்டர் ஒரு நாளைக்கு. நீங்கள் வந்து விஐபி வந்து யாருமே அப்கிரேட் பண்ண தேவையில்ல. இப்போக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் பண்ணலாம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான் வெப்சைட் தான் இது. ஸோ யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஃப்ரீயாக கொடுக்குற விஐபி ப்ளஸ் 100 சைன் அப் போனஸ் வச்சு எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு நாள் 20 ஆர்டர் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரையும் வர வாய்ப்பு இருக்குது. டெய்லியும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நடுவில் ஒரு நாள் விட்டாலும் சரி, கமிஷன் வந்து அடுத்த நாள் குறைஞ்சிரும். இந்த ஃபஸ்ட் இருக்கிற 100 இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா 10000 ரூபாலாம் இருக்குது. அது வந்து ஹை பட்ஜெட், அது நமக்கு வேணாம். அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது தேவையில்லை. அடுத்தது வந்து எப்படி வித்ரா பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் கிடச்ச மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேங்க் கார்டை பைன் பண்ணும். மறுபடியும் அந்த மேலே மெசேஜ் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மை பேங்க் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் கீழே பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட பேங்க் நேம் கொடுத்துக்குவாங்க. அது கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருப்பாங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு அக்கௌண்ட் நேம்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த நேம் இருக்கோ அதை கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் தடவை கொடுக்கக்குள்ளே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது தட்டி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா அவங்க காசு கேட்பாங்க. 100 ரூபா கொடுத்தா தான் உங்களோட திரும்ப மாடிஃபை பண்ண முடியும். ஸோ மொதல் தடவை கொடுக்கக்குள்ளே கொஞ்சம் கவனமாக கொடுத்து நீங்கள் வந்து பேங்க் கார்டை பைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது தேவையில்லாமல் அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை கொடுக்கக்குள்ளே கரெக்டாக கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. பேங்க் கார்டு பைன் பண்ணக்குள்ளே ஓய் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் கார்டை பைன் பண்ணிட்டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு என்னமோ அதை கொடுத்து, சாரி லாகின் பாஸ்வேர்டு இல்லை, செட்டு ட்ரான்சாக்ஷன் பாட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனோன்னு இந்த பேங்க் கார்டை பைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் தர எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் மினிமம் தரா. இதில் உங்களுக்கு சைன் போனஸ் 100 ரூபா தராங்க, உங்களுக்கு டெய்லி இன்கம் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் டீமில் கொஞ்சம் கமிஷன் வரும். இந்த 10 பேர் இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 100 ரூபா தருவாங்க. ஸோ 500 நீங்கள் 10 to 20 டேஸில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். அதை நீங்கள் வித்ரா பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் அவ்வளோதான். இந்த வெப்சைட்டை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு நாளைக்கு நீங்கள் 1 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையா கமிஷன் வரும். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை வச்சு நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.